வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். அடகு நகை மீட்கவும், அதிகமாக வீட்டில் தங்கம் சேரவும், பண வரவு அதிகமாகவும், எல்லாவற்றையும் விட நம்ம கையில் பணம் இல்லாமல் அவஸ்தைப்படக்கூடிய நிலைமை வராமல் இருக்கவும் இப்போ சொல்ல போகிற மூன்று பொருட்களை உங்கள் பீரோவில் மறைத்து வைத்தால் போதும். இதனால் பணமும் தங்கமும் பல மடங்கு சேர்வதோடு அடகில் இருக்கும் நகையும் உங்களால் விரைவில் மீட்டெடுக்க முடியும். தினமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே முறை செய்தால் போதும். வெள்ளிக்கிழமை இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்தால் மிக நல்லது. ராகு காலம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இதை செய்யலாம். இந்த தாந்திரிக பரிகாரம் செய்த பிறகு 6 மாதம் கழித்து மாற்ற வேண்டும். மிகவும் எளிதான, அதே சமயம் ஒரு முறை மட்டுமே செய்தால் பலன் தரக்கூடிய இந்த தாந்திரிகத்தை செய்து பாருங்க. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த பரிகாரம் எப்படி செய்வது என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, ஆன்மீக துளி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகும் 3 பொருட்களும் எப்போதும் நம்முடைய வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டும். அதாவது, இந்த பொருட்கள் இல்லை என்று ஒருபோதும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. முதல்ல இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பச்சரிசி தேவைப்படும். மகாலட்சுமி நம்ம வீட்டிலையும் நிரந்தரமாக வாசம் செய்ய பச்சரிசி நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்க வேண்டும். பச்சரிசி பறவைகளுக்கு தானமாக கொடுத்தால் பண வரவு நம்மை தேடி வரும். தான தர்மங்கள் செய்வதால் பல வழிகளில் அதோட பலன் நம்மை வந்தடைகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம எதிர்பாராத இக்கட்டான நேரத்தில் கூட யாராவது நமக்கு உதவிகள் செய்வார்கள். கர்ம வினைகளும் இதனால் குறையும். பச்சரிசி பயன்படுத்துபவர்களும் பயன்படுத்தாதவர்களும் இது போல செய்து பாருங்க. நம்முடைய வீட்டில் தரித்திர நிலை மாறி நமக்கு தேவைப்படும் பணமும் தங்கமும் சேரும் என்பது உறுதி. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணமும் தங்கமும் சேர்ப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். நமக்கு இருக்கும் கடன் தீர்ந்து பணமும் தங்கமும் நம்மிடம் வந்து சேர மிக சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் தான் இது. வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்க இதை செய்து பீரோவில் மறைத்து வைத்தால் போதும். பச்சரிசி சந்திர பகவானுக்குரிய தானியம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர சந்திர பகவானை பிரார்த்தித்து வழிபாடுகள் நிறைய பேர் செய்வாங்க. பச்சரிசி லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் ஒரு பொருள். அதனால் சந்திர பகவானின் தானியம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி வசிக்கக்கூடிய பச்சரிசியை பயன்படுத்துவது மூலம் நம்முடைய சகல பண பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அடுத்த தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலை எடுக்கும்போது வெள்ளை நிற கொண்டைக்கடலை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துவது மிக நல்லது. கொண்டைக்கடலை குரு பகவானுக்குரிய தானியம். நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க, ஹோமம் செய்யும்போது அந்த நெருப்பில் இந்த கொண்டைக்கடலையை போட்டு எரிப்பாங்க. அதோட காரணம் என்னென்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய தானியங்களை நெருப்பில் போடும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மாறிவிடுகிறது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தெய்வங்களின் தானியங்களை நெருப்பில் போட்டிருப்பதால் நம்முடைய கர்ம வினைகளும் பாவங்களும் முழுவதுமாக மறைந்து போகும். அதனால தான் இந்த தாந்திரிகத்துக்கு தேவையான ஒரு ஸ்பூன் வெள்ளை கொண்ட கடலை எடுத்துக்கோங்க. மூன்றாவது தானியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. துவரம்பருப்பு 2 அல்லது 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவானுக்குரிய தானியம்தான் துவரம்பருப்பு. ஒருவருக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது வீடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு வழியில் தோஷங்கள் வருவது செவ்வாய் பகவானால் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லை, கடன் பிரச்சனைகள் வருவதும் செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு இல்லாமல் இருப்பதால் தான் வருகிறது. சந்திர பகவானுக்குரிய பச்சரிசியும் குரு பகவானுக்குரிய கடலையும் செவ்வாய் பகவானுக்குரிய துவரம்பருப்பு, இத்தனை 3 தானியங்களை தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒருவருடைய வாழ்க்கையில் அனைத்து பொருளாதார பிரச்சனைகள் தீர வேண்டும், கடன் பிரச்சனைகள் முழுவதாக தீர வேண்டும், அடகு வைத்த நகையை மீட்க வேண்டும், புதிதாக தங்கம் வாங்க வேண்டும் என்றால் இந்த 3 பகவானுடைய அருளும் நமக்கு கிடைத்தே ஆக வேண்டும். அதனால தான் இந்த 3 தானியங்களையும் சேர்த்து வைக்கும் போது 3 தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இனி இந்த 3 தானியங்களையும் பீரோவில் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சுத்தமான
பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த துணி மேலே ஒரு மூன்று எடுத்து வைத்த தானியங்களையும் ஒரு ஸ்பூன் வீதம் வைங்க. அதை ஒரு கிழி போல் கட்டி பச்சை நிற நூல் வைத்து கட்டுங்க. பச்சை நூல் நிற நூல் இல்லைன்னா அந்த பச்சை நிற துணியை கொஞ்சமாக கிழித்து கட்டினா கூட போதும். கட்டிய பிறகு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து மகாலட்சுமி தேவி, சந்திர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானை மனதுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பணம் வர வேண்டும், தங்கம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு உங்கள் பீரோவில் அந்த கிழியை வைத்து விடலாம். அந்த கிழி வைத்த கொஞ்ச நாட்களிலேயே அடகு நகை மீட்பதற்கான பணம் உங்களிடம் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வருமானமும் இரட்டிப்பாக உங்க கைகளில் வந்து சேரும். உங்க கைகளில் பணம் வந்தாதான் உங்களுடைய பண பிரச்சனை அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும், தடைகள் அனைத்தும் விலகிவிடும். இந்த கிழியை பீரோவில் வைப்பதற்கு முன்பாக கிழியில் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு பீரோவில் ஏதாவது ஒரு இடத்துல பணம் வைக்கக்கூடிய இடத்துல மறைத்து வைத்து விடுங்கள். இந்த மூன்று தானியங்களும் வைக்கப்பட்டிருக்கும் பச்சை நிற துணியும் பணத்தை இருக்கக்கூடிய நிறம். அதனால தான் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பொருளாதார பிரச்சனையையும் நீக்கிவிடுகிறது. பீரோவில் நீங்கள் வைக்கும் இந்த கிழி 6 மாதம் அப்படியே இருக்கட்டும். அதற்கு பிறகு இந்த கிழியை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுருங்க. திருப்பியும் புதிதாக ஒரு கிழி இது போல கட்டி பீரோவில் வைக்க வேண்டும். இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்வதன் மூலம் பல கோடி பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அதனால முழு நம்பிக்கையோடு இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நம்ப முடியாத வகையில் உங்களுக்கு பணமும் தங்கமும் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அடகு நகையும் உங்கள் கைகளுக்கு விரைவிலேயே வந்து சேரும். எல்லோருக்கும் லட்சுமி தேவியுடைய அருள் எப்போதும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.